Hi friends, welcome to Tech 360. நாம் இப்போ என்ன பார்க்க போறோம்? Amazon Prime வந்து எப்படி ஃப்ரீயா உங்க மொபைல்ல ஆக்டிவேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். எல்லா மொபைலுமே Amazon Prime வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா friends? வாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இது என்னோட Amazon Prime. நான் வந்து ஃப்ரீயா தான் எடுத்துக்கேன். அது வந்து ஃப்ரீயா எப்படி ஹேக் பண்ணி எடுக்கிறது, யாரோட அக்கவுண்ட்ல இருந்து யூஸ் பண்றது அப்படின்றது நாம வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்போ பார்க்கலாம். பாருங்க, நான் தமிழ் போதேன். என்ன நீங்கள் அதில் அமேசான் ப்ரைமில் என்ன இருக்கோ அப்படியே வந்து ஒரிஜினலாக அமேசான் ப்ரைமே அப்படியே வந்துடும். ஆக்சுவலி நான் ஒரிஜினல்ன்றது உங்களோட அமேசான் ப்ரைம்லேயே போயிட்டு நீங்கள் நான் எப்படி வேறு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன், அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கூகுள் க்ரோமில் போயிடுங்க. கூகுள் க்ரோமில் போயிட்டு அமேசான் டாட் டி ஜெர்மனி கம்பெனி இது. சரிங்களா, ஆக்சுவலி ஜெர்மனில் இருக்கிற அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம மொபைலில் வந்து அமேசான் ப்ரைம் வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லோடிங் ஆகி தான் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா, அண்டு நான் சொல்கிறத பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேளுங்கள், பாருங்கள். அப்போ தான் எப்படி அமேசான் ப்ரைமை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும்னு நான் தெளிவாக தந்திருக்கேன். பொறுமையாக பாருங்க. சரிங்களா, என்னடா 15 மினிட்ஸ் இருக்கே இந்த வீடியோ, எப்படி பொறுமையாக பார்க்குறதுன்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்க. பாருங்க, மேலே அமேசான் டாட் டின்னு வந்திருக்கு. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா அமேசான் நார்மல் அமேசான் நீங்கள் ஆக்சுவலி வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட அமேசான் இருந்ததுன்னா அந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அமேசான் அண்ட் அமேசான் ப்ரைம் இருந்ததுன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அதே போல் ஓப்பன் பண்ணோடனே ஜெர்மன் லாங்குவேஜில் தான் வரும். அது நீங்கள் கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, மோர் லாங்குவேஜஸில் போயிட்டு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆல்டர்னேட்டாக அங்கே இங்கிலீஷ்னு தமிழுக்கு பதிலாக இங்கிலீஷ் காமிச்சிருந்தா நீங்கள் இங்கிலீஷ் தந்துக்கோங்க. ஆக்சுவலி நான் சும்மா தமிழ் தவேன். வா, தமிழ்லேயே ஓப்பன் ஆகுது. ஓகே, அதை நம்ம இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு தமிழில் நம்மளால் அங்கே பண்ண முடியாது, நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். மோர் லாங்குவேஜஸில் போயிட்டு இங்கிலீஷ் தாங்க. இங்கிலீஷ் தனியா அக்கௌண்ட் இப்போ பாருங்கள், இங்கிலீஷ் தந்தவொடனே இது ஓப்பன் ஆகிடுச்சு இங்கிலீஷில். இப்போ நம்ம நியூவாக வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். சரிங்களா, அக்கௌண்ட்ஸ் போயிட்டு அவங்க வந்து ஓல்டு அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க, அதை நீங்கள் விட்டுருங்க. சரிங்களா, இப்போ க்ரியேட் எ நியூ அக்கௌண்ட். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது ஒரு புது ஐடியிலன்ட்டு நீங்கள் பாருங்கள். இப்போ அது ஃபேக் மெயில் டாட் நெட். சரிங்களா, உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும், ஒரு பாஸ்வேர்டு வேணும், அதுக்காக ஒரு ஃபேக் மெயிலை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த வெப்சைட்டில் போய் பண்ணோம், ஃபேக் மெயில் டாட் நெட்டு. போன்ட்டவொடனே இந்த மாதிரி தான் வரும் அந்த வெப்பேஜ். அதில் கீழே போயிட்டு எடிட்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எடிட் தந்து உங்களுக்கு எந்த நேமில் ஒரு மெயில் க்ரியேட் பண்ணுமோ சும்மா ஜஸ்ட்டு ஆப்ஷனுக்கு நான் வந்து டெடின்னு போடுறேன். டெடிலே பாருங்கள், அங்கே க்ரீன் டிக் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு திரும்பியும் இருந்தாலும் பரவாயில்லன்னு 1, 2, 3 போட்டு காட் இட் தந்துடுறேன். சரிங்களா, கன்ஃபார்ம் தந்துக்கிறேன். கன்ஃபார்ம் தந்தோடனே ஒரு மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஓகே, மெயில் ஐடி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த மெயில் வந்து 1 hour வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் அமேசான் ப்ரைம் அதை அமேசான் ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, அதில் போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் டெடின்னு தந்துக்கோங்க. உங்கள் நேம் வந்து இடத்துல டெடின்னு தந்துக்கோங்க, பேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்டு நான் சேம் அதையே வந்து பேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்வேர்டு என்ன போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போ கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, ஒரு நியூ இமெயில் ஐடி ஆக்சுவலி இது. சரிங்களா, ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ வந்து இமெயிலுக்கு வந்து ஒரு கோடு அனுப்பியிருப்பாங்க, அந்த கோடு வந்து நீங்கள் அந்த ஃபேக் இமெயில் ஐடிக்கே போங்க. சரிங்களா, இமெயில் இப்போ சேம் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துட்டுக்கும். அங்கே பாருங்கள், அமேசான் டாட் டியிலேருந்து 12 seconds முன்னாடி மெயில் வந்திருக்கு. அதை ஓப்பன் பண்ணி அதில் கோடு தந்திருப்பாங்க, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து அமேசானில் க்ரியேட் ஆகிடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகணும். இப்போ எப்படி ட்ரைம் தாங்க,
நீங்கள் வந்து ப்ரைம் வீடியோஸ் பார்க்கணும் இல்லை ட்ரை ப்ரைம் தந்துட்டு கீழே போயிட்டு ட்ரை நவ் ஃபார் ஃப்ரீ ஐ மீன் ஃப்ரீ பேமெண்ட் ரெக்வயர்ட் ஆஃப்டர் வர்ட்ஸ் அப்படின்னு தாங்க. தந்திங்கன்னா அங்கே வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கேட்கும். அதுக்கு அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பேங்க் தாங்க. புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் வந்து ஓனர் நேம் வந்து நான் கிட்டின்னு தான் போடுவேன், லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜெர்மன் அக்கௌண்ட். ஜெர்மன் அக்கௌண்ட்டை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு நீங்கள் வந்து ஃபேக் ஐடி தந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுங்க லோடிங் ஆகிட்ருக்கு. ஃபஸ்ட்டே பாருங்கள் ஃபேக் ஐடி த ஓல்டு ஃபேக் நேம்ஸ் அப்படின்னு வருது பார்த்திங்களா. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஜஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் இருக்குன்ட்டு நான் காட்டுறேன். எவ்வளவோ இதுக்கு ஃபேக்கில் வந்து நீங்கள் பண்ணலாம். சாதி லைட்டாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, ஐ மீன் ஃபோன். அதனால தான் மேலே ஃபஸ்ட்டு காட்டுறதை பார்த்தீங்களா அதுக்குள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக பாருங்கள் தயவு செஞ்சு, அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக சொதப்பிடுவீங்க. ஒன்று மாறிச்சினாலும் நீங்கள் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. நம்ம இப்போ என்ன எடுக்கணும்னா ஜெர்மன் அக்கௌண்ட்டை, ஜெர்மன் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஜெர்மனில் இருக்கிற இப்போ எப்படி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற உங்களோட டீட்டெயில் எப்படி பேன் கார்டிலேருந்து எல்லாமே எடுக்கணும், அது மாதிரி ஜெர்மனில் இருக்கிற ஒரு நபரோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம இப்போ எடுக்க போதும் சரிங்களா. லோடிங் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து கண்ட்ரிஸ்லாம் காட்டும். ஏன் லோடிங் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்க. ஒரு ஒரு கண்ட்ரிஸும் வருது. வந்தவுடனே பாருங்க இதில் வந்து பிளாக் ரெட் அப்புறம் எல்லோ இந்த இந்தியா கொடி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே பாருங்கள் பிளாக் ரெட் அண்ட் எல்லோ இருக்கு பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதுங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஜெர்மனில் இருக்கிற யாரோ ஒரு நபரோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டதோ அதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். ஜெர்மனி பாருங்கள் மேலே ஜெர்மனி காமிச்சிருச்சு. அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் பேங்க் கோடு பிஐசி ஐபேன் அங்கே வந்து கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஐசியும் ஐபேனும் தான் கேட்டிருக்கு அங்கே வந்து ஆப்ஷனில். அங்கே அமேசான் ப்ரைம் அங்கே அக்கௌண்ட் போய் அக்கௌண்ட் நேம் நீங்கள் டெடியே தந்துக்கோங்க. ஐபன் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வேறு நடுவில் ஃபேக் மெயில் வேறு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது, அதை தூக்கிடலாம். பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிஐசி ஏன்னா ஃபேக் மெயில் அவ்வளோ தான் நம்மளுக்கு யூஸ் இல்லை. பிஐசியை வந்து இப்போ காப்பி பண்ணிக்காங்க. பிஐசின்னு இருக்க பாருங்க அதை வந்து இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி சேம் போய்ட்டு அங்கே பேஸ்ட் தந்துக்கோங்க. இப்போ அங்கே டெடின்னு தந்து இப்போ ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் தந்தீங்கன்னா அடுத்த லைன் இதுதான் கேட்கும். இதில் போய்ட்டு நீங்கள் அதே சேம் டெடி அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் சும்மா உங்களுக்கு சும்மா நார்மலாக ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் தாங்க. கன்ஃபார்மாக இந்த டீட்டெயில்ஸ் தான் தரணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் இந்த மாதிரி தரேன். செகண்டரி ஆப்ஷனல் தான் கேட்டாங்க, விட்டுட்டேன். டெல்லி அப்புறம் அதுவும் டெல்லி போஸ்ட்கோட். போஸ்ட்கோட்னா பின்கோட் ஏதோ ஒன்று தரேன் பார்க்கலாம் அதுங்க வருதான்ட்டு. இப்போ ஃபோன் நம்பர் வேணும்னா டெக்ஸ்ட் நவ் இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுவும் ஃபேக் ஃபோன் நம்பர் வந்து எடுக்கணும் சரிங்களா. இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் இன் பண்ணிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்கு ஃபோன் நம்பர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்கள் ஒரிஜினல் அக்கௌண்ட் தந்து சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சம் வாட் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் சரிங்களா.
உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு அந்த நேரத்தில் தோணுதோ, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபேக் ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்காக, ஏன்னா ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்காக ஏன்னா இது எப்படின்னா ஷிப்பிங் டீட்டெயில்ஸ்லாம் பதிவு பண்ணுறோம்ல அந்த மாதிரி, சரிங்களா? அப்படிங்க ஆயிட்ருக்கு. இந்த ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக, சரிங்களா? அதே போல் இதுக்கு முன்னாடி சொன்னல அந்த ஃபேக் மெயிலு அப்புறம் ஃபேக் ஐடி, அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பண்ணிக்கோங்க, சரிங்களா? வெரிஃபிகேஷன் ஆகிட்டுருக்கு, நீங்கள் ரோபோட் இல்லை அப்படின்றதுக்காக. அது எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக வெரிஃபிகேஷன் தான். ஓகே, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ கண்டினியூ வந்து உள்ளே போய்க்கோங்க. திரும்பியுமா? ஐயோ, திரும்பி வெரிஃபிகேஷன் இதுங்க வரட்டும். யா, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நாட் நோ இல்லை செட்டப் எது, நீங்கள் ரெண்டத்தில் எது தந்தாலும் சரி, நான் ஸ்கிப் தந்துக்கிறேன். ஸ்கிப் தந்திங்கன்னா அது ஆசஸ்லாம் கேட்கும், இது அலோ தந்துக்கோங்க, ரெண்டுமே அலோ தந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் யூஸ் மை லொக்கேஷன் தந்தாலும் சரி, இல்லை இது அதுக்கு பதிலாக நீங்கள் டோன்ட் யூஸ் மை லொக்கேஷன் தந்துட்டு 786 தாங்க, இது வந்து அமெரிக்கா அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ், அதை நீங்கள் தந்துட்டிங்கன்னா அந்த இதில் வர நம்பர்ஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க, எல்லாமே ஃப்ரீயாக எடுத்துக்கூடிய நம்பர்ஸ், அதில் இருக்கிற நம்பரை ஒன்று பார்த்துட்டு அதை அப்படியே வந்து இங்கே பாருங்க, அவள் தான் அது எதனா ஒன்று ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் ஓப்பன் ஆகிடும், நம்பரில் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அந்த நம்பரை அப்படியே இங்கே வந்து காப்பி பண்ணுங்கள், ஐ மீன் அப்படியே டைப் பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்கன்னா அந்த ப்ராக்கெட்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் அந்த நம்பரை வந்து இங்கே அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜெர்மனிக்கு பதிலாக இந்தியா தந்துக்கோங்க, பிகாஸ் வந்து நம்ம டெல்லின்னு தந்திருக்கோம், அதனால் இந்தியா தந்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்ட போஸ்டல் கோட் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே வந்து நான் ஜிபி நகர், ஜிபி ரோடு தரேன். ஓகே, பின்கோடு ஆறு தான் இருக்கும் இல்லை? ஓகே, தந்திருக்கேன், ஓப்பன் ஆகுதா பார்க்கலாம். இதுங்க, ஓ போஸ்டல் நான் சொன்னேன் இல்லைங்களா, போஸ்டல் தான் வாங்கன்ட்டு. இதுங்க, நான் வேறு போஸ்டல் போடுறேன், அதே சேம் போஸ்டல் நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகும். 1100001 இப்போ யூஸ்டிஸ் அட்ரஸ் தாங்க. யா, ஓப்பன் ஆகிடுச்சு, உதா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, உங்கள் பில்லிங் அட்ரஸும் வந்துருச்சு, சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இப்போ ட்ரை டெஸ்ட் தந்து நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னாவே போதும், அவ்வளோதான், முடிஞ்சு. அமேசான் ப்ரைம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. இது அப்படியே இந்த மெயில் ஐடி இந்த பாருங்க, அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு, வெல்கம் டு அமேசான் ப்ரைம் தந்துட்டாங்க. கண்டினியூ தந்திங்கன்னா போதும். முன்ன பார்த்தீங்கன்னா மேலே வெறும் அமேசான் .de இருந்தது, இப்போ கீழே ப்ரைம்னு வந்துருச்சு. ஈஸியாக வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ கீழே போய்ட்டு ப்ரைம் வீடியோஸ் போனீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் வந்துடும். நீங்கள் இப்போ அமேசான் ப்ரைமை வந்து இன்ஸ்டால் பண்ணி இப்போ யூஸ் பண்ணால் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து வரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? லோடிங் ஆகிட்டுருக்கு, நான் வரலான்னு காமிச்சேன், அவ்வளோதான் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக, ஐ மீன் நம்ம இப்போ தமிழ்நாடு இல்லைங்களா, இது ஆக்சுவலி ஜெர்மன் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுனால வேறு வேறு லாங்குவேஜஸ் மூவிஸ் தான் காட்டும் ஸ்டார்டிங்கில். நாம் இப்போ தமிழ்னால அங்கே லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் அது கொஞ்சம் அது ப்ரைமில், அமேசான் ப்ரைமில், அதில் போயிட்டு நீங்கள் வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பை 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 பை, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. Thank you.